ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमां अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडैचूडयोच्चियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொடோ கண் குளிர காணு நாளே. கம்பனின் காவிய நாயகன் கம்ப ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். இன்று யுத்த காண்டம் தொடங்குகிறது. எந்த காண்டமாக இருந்தாலும் அது தமிழுடைய இனிமையை சொல்லக்கூடிய காண்டமாக அனுபவிக்கக்கூடிய காண்டமாக இருக்கிறது. எந்த கோயில் ஆனால் என்ன கோயில் கோயில் தான், எந்த தெய்வம் ஆனால் என்ன தெய்வம் தெய்வம் தான் என்று சொல்லுவான் ஒரு ஆஸ்திகன். இங்கே எந்த காண்டமாக இருந்தாலும் கம்பனின் பாடல், கம்பனின் கைப்பட்டு, கம்பனின் கை வண்ணத்திலே அத்தனையும் முத்துக்களாக மாணிக்கங்களாக திகழ்கின்றன. கம்பன் உலகம் யாவையும் தாமல் ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கடவுள் வாழ்த்து பாடி தொடங்கினான். இப்பொழுது யுத்த காண்டத்துக்கு கடவுள் வாழ்த்து அற்புதமாக அமைத்திருக்கிறான் கம்பன். ஒன்றே எண்ணில் ஒன்றேய பலவென்றுரைக்கில் பலவேயாம் அன்றே எண்ணில் அன்றேயாம் ஆமே எண்ணில் ஆமேயாம் இன்றே எண்ணில் இன்றேயாம் உளதென்றுரைக்கில் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா. ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கில் பலவேயாம் அன்றே எண்ணில் அன்றேயாம் ஆமே எண்ணில் ஆமேயாம் இன்றே எண்ணில் இன்றேயாம் உளதென்றுரைக்கில் உளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பம்மா. அம்மாழ்வார் உளனெனில் உளன் அவன் உருவமி ஊருகள் உளன் அலன் எனில் அவன் அருவமி ஊருகள் உளனென இளனென இவை குணமுடமையில் உளநிறு தகமையோடொழிவிலன் பரந்தே என்று பேசுவார். குருகைநாதன் குறைகாயல் காப்பதே என்று நம்மாழ்வார் வழிவந்த நம் ஆழ்வாராகிய கம்பநாட்டு ஆழ்வார் கடவுளை பற்றி அற்புதமான அவரவர் தம தம தரிவரி வழிவரை அவரவர் இறையவர் எனாடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடையகின்றனரே என்று பேசுவது போல இங்கே ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் இறைவனை பற்றிய பலவித கொள்கைகள் இருக்கிறது. மற்றும் ஓர் தெய்வமுண்டோ மற்றும் ஓர் தெய்வமுண்டோ மதியிலா மானிடங்கள் உற்றபோதன்றி எங்கள் ஒருவனின் ருணரமாட்டீர் அற்றமே ஒன்றீர் அவனல்லால் தெய்வம் இல்லை. எனவே கம்பன் சொல்லுகிறான், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பம். நாம் எப்படித்தான் வாழ்வது? பெரியவர்கள் சான்றோர்கள் தத்துவவாதிகள் ஒரே கடவுள் என்பதற்கும் பல காரணங்களை கூறி சான்றுகள் கூறி தங்களுடைய வாதத்தை நிலைநிறுத்துகிறார்கள். பல என்றுரைக்கில் பலவேயாம் முதலாவார் மூவர் அம்மூவர் உள்ளும் முதலாவார் மூடி நிறுவன் பல விதங்களாக பேசுகிறார்கள். சூரியன் ஒளி உள்ளது, வெப்பம் தருகிறது. சந்திரன் ஒளி உள்ளது, குளிர்ச்சி தருகிறது. சூரியன் கடவுளா,
சந்திரன் கடவுளா, நமஸ்தே வாயு துமேவ பிரத்யட்சம் பிரம்மா என்று வேதம் கூறுகிறது. வாயு கடவுளா, ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பலவின் உரைக்கில் பலவேயாம். அன்றே எண்ணில் அன்றேயாம், ஆமின் உரைக்கில் ஆமேயாம். ஆகையினாலே இந்த கடவுளத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அடியார்களுடைய சங்கடங்கள் அதிகம் என்று சொல்வது வேடிக்கையாக நயமாக. சாத்திரம் என்பது கால வேறுபாட்டினாலே பல பெரியவர்களாலே கையாளப்படும் பொழுது பற்பல கருத்துக்கள் வருகின்றன. பொங்கு பல சமயமெனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்து கங்குகரை காணாத கடலே என்று சொல்கிறார் ஒரு கவிஞர். இப்படி கடவுள் வாழ்த்தை பாடி நம்முடைய சிந்தனையை தூண்டி கடவுகான் படலம் என்ற ஒரு சிறிய படலம், அதிலே ராமபிரான் கடற்கரைக்கு வருகிறார் என்ற செய்தியை சொல்லி அந்த கருங்கடல் கரையிலே கருணையின் கடல் இருப்பதாக சொல்லி, அடுத்து ராவனுடைய மந்திர படலம் என்பதை ஆரம்பிக்கிறார். நாமும் மந்திராலோசனை என்ற தலைப்பிலே காண இருக்கிறோம். மந்திராலோசனை, ராவணன் செய்யக்கூடிய மந்திராலோசனை. இலங்கை அனுமனாலே எரிக்கப்பட்டது. விஸ்வகர்மா என்ற தேவலோகத்து சிற்பியை கொண்டு அதை புதுப்பிக்கிறான். பொன்னினும் மணியினும் அமைந்த பொற்புடை நல் நகர் நோக்கினான், நாகம் நோக்கினான். முன்னின் அழகு உடைத்து என்று மொய்கள் மன்னனும் தம் முனிவுமாகினான். கம்மன் வேடிக்கையாக சொல்லுகிறான். ராவனுக்கு கோபம் போய்விட்டதாம், ஏனென்றால் முன்னை விட அந்த நகரமானது அழகாக இருந்தது என்று சொல்லுகிறான். இப்பொழுது ராவணன் ஆலோசனை மண்டபத்திலே வீற்றிருக்கிறான். அந்த ஆலோசனை மண்டபத்திலே அற்புதமாக கம்பன் நமக்கு பல செய்திகளை தருகிறான். இப்பொழுது இந்த 20 நூற்றாண்டிலே, இந்த சமயத்திலே 21 நாம் நெருங்குகிறோம். இந்த சமயத்திலே கூட இப்பொழுது எப்படி அரசியல் நடக்கிறதோ அதை அப்பொழுதே ராவணன் மந்திராலோசனையிலே யார் யார் இருக்க வேண்டும், முனை வரும் தேவரும் மற்றோர் அனைவரும் தவிகை என ஏயானையான், முனிவர்களை தேவர்களை விளக்குங்கள் என்று சொல்லி, பண்டிதர் பழையவர் கிழவர் பண்பினர் தண்டனையில் மந்திர தலைவர் சார்கை என வேண்டியவர்கள் உறவினர்கள் மந்திரிகள். இப்படி இது ஒரு அவசர கூட்டம், அவசிய கூட்டம். எனவே அழகாக கூட்டத்தை கூட்டுகிறான் ராவணன். ராவணன் பேசுகிறான், எப்படி பேசுகிறான் பாருங்க. சுட்டது குரங்கு எரி சூறையாடிர கெட்டது கொடி நகர் கிளையும் நண்பரோ பட்டனர் பரிபவம் பறந்ததெங்கனும் இட்டவியூ அரியணை இருந்தது உடல். சுட்டது குரங்கு எரி சூறையாடிட கெட்டது கொடி நகர் கிளையும் நண்பரும். அக்ஷயகுமாரன் போய்விட்டான், சம்புமாரி போய்விட்டான், பஞ்ச சேனாதிபதிகள் அழிந்தார்கள். கெட்டது கொடிநகர் கிளையும் நண்பரும் பட்டனர் பரிபவம் இட்டது இவ்வரியணை இருந்தது என் உடல். வெறும் உடம்பு இருக்கிறது இங்கே என்றார். தன்னிலை இறக்கம். ஊறுகின்றன கிணறு உதிரம் உன் நகர் ஆறுகின்ற இலத்தாள். இங்கு பார்த்தாலும் நெருப்பு அணவு வீசுகிறதே. மச்சிலதாயினும் மலைத்த வானரம் இற்று இலதாகியது என்னும் வார்த்தையும் பெற்றிலம். அப்படித்தான் இந்த லங்கையை அழித்ததே அந்த குரங்கு, அதை கொள்ளவும் முடியவில்லையே. முற்றுவது எண்ணினி பழியும் மூழ்கினம் பழி சேர்ந்து விட்டதே என்று ராவணன் துன்பத்தோடு பேசுகிறான். பிரகஸ்தன் என்ற படைத்தலைவன் பேசுகிறான். வஞ்சனி மனிதரை அற்றி வாழ்நுதல் பஞ்சனமில் அடி மயிலை பற்றுதல் அஞ்சினர் தொழில் என அறிவித்தேனது தஞ்சன உணர்ந்திலை உணரும் தன்மையோய்.
நான் ஏற்கனவே சொன்னேன், பிரகஸ்தன் சொல்லுகிறார், மனிதர்களுக்கு போய் பயந்து கொண்டு சூழ்ச்சியினாலே ராமன் மனைவி சீதையை அபகரித்து வருவது தவறு என்று சொன்னேன். கரன் முதல் வீரரை கொன்ற கல்வரை, விரிகுழல் உங்கை மூக்கு அறிந்த வீரரை, பரிபவம் செய்யரை படுக்கலாதனி, அரசியல் அழிந்தது என்று அயர்வி போலுமா? இப்போது கவலைப்படுகிறாயே ராவணா. கரண் தூஷணம் துசர்சு என்ற 14,000 அரக்குகளை கொன்றார்களே, சூர்பனகை அதற்கு முன்னாலே மூக்கை அறிந்தார்களே, அப்படிப்பட்டவர்களை உடனே அழிக்க வேண்டாமா? அவர்கள் மீதா பொறுமை காட்டுவது? தண்டம் என்று ஒரு பொருட்கு உரிய தக்கரை, கண்டவர் பொறுப்பரோ உலகம் காவலர். சாம வேத தான தண்டம் செய்தக்க அல்ல, செய்யக்கடும் செய்தக்க செய்யாமையாலும் கடை, எதை எப்போது செய்ய வேண்டுமோ அப்போ செய்ய வேண்டாமா? குத்தொக்க சீர்த்த இடத்தில் தண்டத்தை பயன்படுத்த வேண்டிய இடத்திலே பயன்படுத்தாத விடலாமா? போயின குரங்கினை தொடர்ந்து போய்வன் ஏயினர் உயிர் குடித்து எவ்வம் தீர்கிலம், வாயினும் மனத்தினும் வெறுத்து வாழ்வு மேல் ஓயும் நம் வழி என உணர கூறினான். இது பேசக்கூடாது, செயல் செய்ய வேண்டிய தருணம் இது. அந்த குரங்கு எங்கிருந்து வந்ததோ அங்கு சென்று அந்த குரங்கையும் ராமனையும் லட்சுமணனையும் மற்றவர்களையும் கொல்ல வேண்டும் அல்லவா என்கிறான் பிரகஸ்தன். அடுத்து மகோதரன் எழுந்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், தேவரும் அடங்கினர் இயக்கர் சிந்தினர், தாவரும் தானவர் தருக்கு தாழ்ந்தனர், யாவரும் இறையவர் என்றிரஞ்சும் மேன்மையர், மூவரும் ஒதுங்கினர் உனக்கு மொயம்பினோய். ராவணா, உன் பெருமையை உனக்கு தெரியவில்லையா? தேவர்கள் அடங்கிவிட்டார்கள், இயக்கர்கள் தானவர்கள் தன்னுடைய கர்வம் அழிந்தார்கள், எல்லோரும் உன்னை தேவர் யாவரும் இத்திருநகர் இறைவர்க்கு ஏவல் செய்கின்றன என்று சொல்லுகிறான் ஆஞ்சநேயன். அப்போது பார்த்த பொழுது 33 கோடி தேவர்களும் தப்பாமல் கர தலம் சுமந்த உச்சியர். அப்படி இருக்கும் பொழுது கைலங்கிரியை அசைத்தவன் நீ அல்லவா? அப்படிப்பட்ட பெருமையை பெற்ற நீ இப்பொழுது ஏன் அடங்கி செல்ல ஆசைப்படுகிறீர்கள்? இப்பொழுது என்ன செய்யலாம் என்று யோசிக்கக்கூடிய நேரமா இது? இடுக்கிவனை எல்பவது இல்லை ஈண்டனை, விடுக்கவையாமெனும் குரங்கை வேறறுத்து ஒடுக்காறு மனிதரை, உயிர் உண்டு உன்பகை முடிக்குவன் யான் என முடிய கூறினான். என்னை அனுப்புங்கள். இடுக்கிவன் இயம்புவது இல்லை ஈண்டு என விடுக்குவையாயின், என்னை நீங்கள் அனுப்பினீர்களானால் குரங்கை வேறறுத்து அந்த குரங்கை கொண்டு விடுவேன், ஒடுக்காறு மனிதரை உயிர் உண்டு ராமலக்கோரலை உயிர் கொடுத்து விடுவேன், உன் பகை முடிக்குவன் யான் என முடிய கூறினான். வஜ்ரதந்தன் என்ற ஒரு மந்திரி எழுந்திருக்கிறான். போயினி மனிதரை குரங்கை பூமியில் தேயுமின் கைகளால் தின்மின் என்றமை ஏயினை இருக்குவதன்று என்னினி ஆயமிது. இப்போது ஆய்வுரை தேவையா? வாயுரை தேவையா? விளக்கங்கள் தேவையா? விவாதங்கள் தேவையா? செய்யலது சத்துமடி, எங்களை அனுப்புங்கள், நாங்கள் கொன்றுவிட்டு வருகிறோம் என்கிறான் துர்முகன். எழுந்திருக்கிறார். திக்கயம் வல்லி இல்ல தேவர் மெல்லியர், முக்கணான் கையிலையும் முரணின்றாயது, மக்களும் குரங்குமே வலியராமெனில், அக்கட ராவணக்கு அமைந்த ஆற்றலே. இந்திர பெரும்பதம் இழக்கின்றாயன நொந்தனன் என்று சொல்வான் பின்னாலே பேசப்போகிறான் வீடனன். ராவணனே, சீதையை கண்டதாலே சிந்தை மயங்கி விட்டான் போலும் ராவணன். திக்கயம் வழியில தேவர மெல்லிய திருமுகம் பேசுகிறான், திசை கயங்கள் இருக்கிறதே
அந்த திசையானைகள் தன் சக்தியை இழந்து விட்டன உன்னிடத்திலே. வரணும் பொருத மார்பும் பறையினை எடுத்த தோளும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்த நாவும். என்ன பெருமை, என்ன பெருமை உனக்கு! திக்கையும் வலியில தேவர் மெல்லியர் தேவரெல்லாம் தன் சக்தி இழந்து விட்டார்கள். முக்கணான் கையிலையும் முரணின்றாயது கைலங்கிரியும் உனக்கு பணிந்து விட்டதே. மக்களும் குரங்குமே வலியராமனின் அக்கடராவனுக்கு அமைந்த ஆற்றலே. மக்களும் குரங்குமே சாவனா, உனக்கு மனிதர்களும் குரங்கும் தானா இப்போது பேசும் பொருளாக ஆகிவிட்டது? அஜெண்டா இதை பற்றி பேசுவதா? எவ்வளவு உயரத்திலே இருக்கக்கூடியவர்கள் நாம், தரமில்லாத நமக்கு சரி சமர சமமாக இல்லாதவர்களை பற்றி பேசுவதா? பொலிவது பொது உரை என்னும் புன் தொழில் மெலியவர் கடல் நமக்கு இறுதி வேண்டுவோர் வலியினரனில் அவருக்கு ஒதுங்கி வாழ்துமோ ஒளி கடல் ஒருவர் நம் உயிருக்கு அன்பினால். இப்படியாக குன்முகன் பேசுகிறான். ஒல்வது நினையினும் உறுதி ஓரினும் வெல்வது விரும்பினும் வினயம் வேண்டினும் செல்வது அங்கு அவருடைய சென்று தீர்ந்து அறக்கொள்வது கருமம். கற்றுக் கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரிச்செய்யும் என்று சொல்வார் ஆண்டர். சென்று செரிச்செய், நாம் அவர்கள் இருக்கும் இடத்திலே சென்று போர் புரிய வேண்டும் என்று சொல்லுங்க. மகா பார்ஸ்வன் என்ற மாபெரும் பக்கன் பேசுகிறான். மானுடர் ஏவுவர் குரங்கு வந்து யூர் தானெறி மடுப்பது நிருதர் தானையே ஆனவர் அது குறித்து அழுங்குவாரேனில் மேல் நிகழ்த்தக்கன விளம்ப வேண்டுமோ. மானுடர் ஏவுவர், ஐயா மன்னியுங்கள், ராவணரே சக்ரீவரே, மனிதர்கள் அனுப்புவார்களா ஒரு குரங்கு வந்து நம்முடைய படைகளை அழிக்குமாம், நம் ஊரை சுட்டு விடுமாம். பிற்காலத்திலே யார் வேண்டுமானாலும் நம்மை எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலை வந்துவிடுமே என்கிறான் பிசாசன் என்பவன் பேசுகிறான். திசா திசை போதும் நாம் அரசன் செய்வினை உசாவினன் உட்கினன் ஒழிதும் வாழ்வென்றான். பிசாசன் என்று ஒரு பெயர் பெற்ற பெய்கள் நிசாசரன் உறுப்புணர் நெருப்பில் நிர்மய. இனிமேலும் பேசிக் கொண்டிருக்க கூடாது. அரசன் செய்வினை உசாவினன் எப்பொழுது பேச வேண்டுமோ அப்போதுதான் பேச வேண்டும். இப்பொழுது நம்மை பற்றி எல்லோரும் கேவலமாக எண்ணுகிறார்கள். இந்த நிலையிலே பேசக்கூடாது, உடனே அவர்களை கொல்ல வேண்டும் என்கிறார். ஆரியன் தன்மயிராயின் ஆய்வுரு தாரியம் ஈதனில் கண்ட ஆத்தினா சீரியர் மனிதரே சிரியம் யாமென சூரியன் பகைகன் என்று ஒருவன் சொல்லினான். சூரிய சத்துருன் ஒருவன் பேசுகிறான். சீரியர் மனிதரே சிரியம் யாம், ஓ மனிதர்கள் உயர்ந்து விட்டார்களா, அரக்கர்கள் தாழ்ந்து விட்டார்களா, அப்படித்தானே இருக்கிறது நாம் இப்போது பேசக்கூடிய பேச்சு. இனிமேல் செயல்தான் முக்கியம், சிந்தனை அல்ல என்கிறார். வேள்வியின் பகைவன் அற்புதமான தமிழ் கம்பன். யஜ்ஞகா என்பதை வேள்வியின் பகைவன் என்கிறார். சூரிய சத்துரு என்பதை சூரியன் பகைவன் என்கிறார். தூம்ராட்சன் என்பதை புகைநிற கண்ணன் என்கிறான் கம்பன். கம்பனுடைய அற்புதமான தமிழ் நாம் பார்க்கிறோம். ஆழ்வினை நிலைமையும் அறக்கராற்றலும் தாழ்வினைதனின் மேல் பகரத்தக்கதோ சூழ்வினை மனிதரால் தோன்றிற்றாவின வேள்வியின் பகைகனும் உழைத்து விழுகினார். ஆழ்வினை நிலைமையும் அறக்கராற்றலும் ராவணரே ரசக்ரீவரே
மனிதர்களை பற்றி பேசுவது நமக்கு கருத்துக்கு தக்கதல்லவே. நம்முடைய ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல்? உமது மகன் இந்திரஜித்துக்கு இந்திரஜித்து என்ற பெயரே எப்படி வந்தது? மேகநாதன் என்ற பெயர் இந்திரனை வென்றதாலே. இந்திரஜித் ஆனான் அல்லவா என்று விஜ்ஞகா என்ற வேள்வியின் பகைகள், மனிதர்கள் நமக்கு சமமாகி விட்டார்களா என்று கேட்கிறார். தோகை நீலை குரங்கூடை மனிதர் சொல்லிய சிகை நிற சுழிதான் திறத்து செல்லினும் நகை உழைத்தாம் அமல் செய்தல் நன்றென புகை நிற கண்ணனும் புகன்று பொங்கினான். தொகைநிலை குரங்குடை மனிதச் சொல்லியல் சிகை நிறச் சூழிதன் திறத்து சொல்லினும் நகை உடைத்தார். எனவே இனிமேல் சாம பேத தான தண்டம் என்ற நான்கிலே இறுதி நிலையான தண்டம்தான் போர்தான் அவர்களை, அது மட்டுமல்ல அழிப்பதுதான் முக்கியம். இப்பொழுது வேறு எதுவும் நமக்கு சிந்தனையாக இருக்கக்கூடாது என்கிறான். மற்றவன் பின்னுற மற்றையோர்களும் இற்றிதுவே நலம் எண்ணம் மத்திலென்று உற்றன உற்றன உரைப்பது ஆயினர் புற்று உரை அறவென புழுங்கும் நெஞ்சினார். அங்கிருக்கும் அத்தனை மந்திரிகளுக்கும் ராவணனுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் ராவணனுடைய செயல் பிடிக்கவில்லை. ஏற்கனவே மாரீசன் என்ற தன் மாமனை பொன்மானாக சென்று சீதை முன்னாலே நடிக்கச் சொல்லி பிறகு போக்கு காட்டி ராமனை பிரித்து ஒருவேளை ராமன் கையாலே அந்த மாரீசவான் அடிபடும் நிலை வந்தால் சீதையின் பெயரையும் லட்சுமணன் பெயரையும் சொல்லி ராமன் குரலிலேயே கத்த வேண்டும் என்று சொல்லி இப்படியெல்லாம் ராவணன் செய்தது ராவணனுடைய சபையிலே இருந்த யாருக்குமே ஏற்புடைத்தாக இல்லை என்ற காரணத்தினாலே, இப்பொழுது வாய்ப்பு கிடைத்ததினாலே, இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்ற நிலையிலே மந்திராலோசனையிலே இங்கே அத்தனை பேரும் ராவணிடத்திலே உடனடியாக நீங்கள் ராமலக்குவர்களையும் அந்த குரங்கையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். கிரகஸ்தன் அப்படித்தான் சொல்லுகிறான், மகோதரனும் அதைத்தான் சொல்லுகிறான், வஜ்ரந்தன் சொல்லுகிறான், திம்முகன் சொல்லுகிறான், மகா பார்ஸ்வனும் சொல்லுகிறான். இதைத் தவிர பிசாசன், சூரியசத்ரு, யஜ்ஞா, தூம்ராட்சன் என்று அத்தனை பேரும் இதையே சொல்லுகிறார்கள். இப்படி ராவனுடைய படைத்தலைவர்களும் மந்திரிகளும் பேசிய உடனே கும்பகர்ணன், விபீடனன், இந்திரஜித்து இந்த மூன்று பேரும் பேச இருக்கிறார்கள். அந்த மூன்று பேரும் அற்புதமாக ராவணத்திலே பேசுகிறார்கள். அதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். கும்பகர்ணன் என்பவன் இதுவரை நாம் இராமாயணத்திலே நேரடியாக பார்க்கவில்லை. சுந்தர காண்டத்திலே ஆஞ்சநேயன் லங்கையிலே இரவு வேளையிலே ஒவ்வொரு மாளிகையாக சென்ற பொழுது அப்படி ஒரு காட்சியை கும்பகர்ணனை பற்றி குறிப்பாக காட்டுகிறாரோ தவிர, இப்பொழுதுதான் நான் கும்பகர்ணனை, அதுவும் உறங்கும் கும்பகர்ணனை அல்ல விழித்துக் கொண்டிருக்கும் கும்பகர்ணனை பார்க்க இருக்கிறோம். அந்த கும்பகர்ணன் பேச்சு என்பது அற்புதமான பேச்சு. கும்பகர்ணனை பற்றி ஒரு புதுக்கவிஞர் சொன்னார், அவன் எப்படிப்பட்டவன் கும்பகர்ணன் என்றால், அவன் உறங்குவான் ஆனால் அவன் இடத்திலே அறம் விழித்திருக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது உறங்கும் கும்பகர்ணன் ஆனால் அவனிடத்திலே அறம் விழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒரு புதுக்கவிஞர். அப்படி
கும்பகர்ணனுடைய அருமையான பேச்சை நாம் தொடர்ந்து கேட்க இருக்கிறோம். அந்த மந்திராலோசனையிலே விபீஷணன் வீடணன் என்ன பேசுகிறான் என்பதையும் அறிய இருக்கிறோம். இந்திரஜித்தனுடைய பேச்சையும் அறிய இருக்கிறோம். அருமையான செய்திகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனி நம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழவண்டி நமாத்தழவாழ் தொலிசு வகுளாரண்யமி மங்களாசாசனவரே மதாச்சாரிய புரோகமி சர்வைஷ பூர்வை ஆச்சாரிய தத்வதாயாஸ்து மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் ஜெகநசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.